நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது செயலுக்கான முழுமையான பொறுப்பு என்னைச் சார்ந்தது. என் திருவுளப்படியே உனது பாதம் எனது நெஞ்சில் பதிந்தது. எனினும் இதனைத்தான் முன்பே கூற நான் அறிந்திருந்தேன். நிகழ உள்ளதை முன்பே அறிந்திருந்தும் தவறிழைப்பதானது தண்டனைக்குரியதாகாதாம். பத்தினியின் தர்மத்திற்கும் சாத்திரங்களுக்கும் விரோதமாக நான் செய்த செயலானது மன்னிக்க அருகதையற்றது. பார்வதி, இதுபோல நாம் அனைவரும் இவ்விடத்தில் சிலையாக உறைந்து நிற்பதினால் சங்கடத்திற்கு தீர்வு ஏற்படாது. நமது அன்னையை பரவசத்தில் ஆழ்த்துவதற்கு உங்கள் உள்ளத்தில் தோன்றும் யோசனையை வெளியிடுங்கள். அதில் ஒரு யோசனை இந்த சங்கடத்திற்கு தீர்வாக அமைய வாய்ப்பு உள்ளதே. ஒரு யோசனை. நம் அன்னையின் மனதை குளிர்விப்பதற்காக நாம் ஆடல் பாடல்களுக்கெல்லாம் ஆயத்தம் செய்யலாம். என்ன? இல்லை இல்லை, துன்பத்தில் ஆழ்ந்த அன்னையின் மனதை மகிழ்விப்பதற்கு அறுசுவை உணவு வகைகளை தயாரித்து அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதனால் அன்னையின் துன்பம் அடியோடு விலகும். அந்த உணவை நீ சமைத்து வழங்கினால் நமது அன்னையின் துன்பங்கள் இன்னும் பல மடங்காகும். கிடைத்தது, உபாயம் கிடைத்து விட்டது. இந்த பாறையில் உனக்கு அப்படி என்ன உபாயம் தோன்றியது? என்ன கூறுகிறாய் நந்தி? நிகழப்போவதை காணத்தானே போகிறீர்கள்? ஜெயா, விஜயா, இனி ஆயத்தங்கள் அனைத்தும் முழுமையடைவதில் தாமதமாகுமா? இல்லை மகாராணியாரே, மாத்திரம் பழங்களும் இனிப்புகளும் தான் மீதம். நீங்கள் பயணப்படுவதற்கு முன்பு அவைகளும் ஆயத்தமாகிவிடும். பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் சேகரித்து வைத்துள்ளோம். தாமும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளலாம். பார்வதியை எங்களினும் அதிகமாக நன்கறிந்தவர்கள் நீங்களே. அவள் உங்கள் தோழி அல்லவா? உங்கள் ஆயத்தங்களில் எவ்வாறு குறை இருக்கும்? உண்மை உரைத்தாய். மகாதேவருக்கும் சிவகணங்களுக்கும் பரிசாக அளிப்பதற்கான பொருட்களையும் வைத்தாயிற்றல்லவா? ஆம் மகாராஜா, மகாதேவர் இந்த ராஜ்யத்தின் மருமகன். அவர் மதிப்பிற்கு எல்லளவும் குறைவு ஏற்படலாகாது. Thank you.
எனது பிரதிபிம்பத்திற்கு பதிலாக மகாதேவர் பிரதிபிம்பம் தெரிவது ஏன்? மகாதேவரும் பார்வதியும் வேறானவர்கள் அல்ல என்பதற்கு இதுவே சான்று. இந்த பார்வதியே சிவனாவார். சிவனே பார்வதியாவார். நம் இருவரது பந்தம் அத்தகையது பார்வதி. நம்மில் ஒருவர் மற்றவரின் பிரதிபிம்பமாகும். வேறுபாடுகளே இல்லாத நிலையில் நிகழ்ந்ததன் தாத்பரியம் யாதெனில் சிவனின் நெஞ்சத்தில் பாதம் பதித்தவரும் சிவனேயாவார். பார்வதி எவரையும் அவமதிக்கவில்லை. பார்வதி குற்றமும் இழைக்கவில்லை. மனைவியாகவும் தர்மத்தை கைவிடவும் இல்லை. இனி காளி ஸ்வரூபத்தின் மகத்துவத்தை விளக்குகிறேன். காளி சத்தியத்தில் எனது அம்சமே பார்வதி. எங்கள் தர்மமானது பௌருஷ ஸ்ரீ சக்திகளினிடையே ஒரு சமத்துவத்தை ஸ்தாபிப்பது. ஒரு சமயம் காளியின் உருவம் தரித்து நீ அரக்கர்களை அழித்திராவிடு. பௌருஷ சக்திகளிலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். பௌருஷ சக்திக்கும் ஸ்ரீ சக்திக்கும் இடையே சமபாங்கு சீர்குலைந்திருக்கும். எனினும் உன் செயலினால் இன்று இந்த சிருஷ்டியில் பௌருஷ ஸ்ரீ சக்திகளின் இடையே என்றும் சமத்துவம் நிலவும். ஆகையால் உண்மையை உணர்ந்த நீ இனி உன் வேதனையையும் விரக்தியையும் கைவிடுவாய் பார்வதி. ஆமன்னையே, இனி தாம் தம் துன்பத்தை நிரந்தரமாக கைவிடுங்கள். இந்நிலையில் தம்மை கண்டால் மனம் பெரும் வேதனைக்கு உள்ளாகிறது அன்னையே. பார்வதி, உன்னை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தினேன். என்னை அடைவதற்காக நீ மேற்கொள்ளாத பிரயத்தனங்களே இல்லை. எனினும் உன்னை பல சோதனைகளுக்கு ஆட்படுத்தினேன். இனி அது நீடிக்காது. இக்கணமே துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறாய். இதன் பின் என்னாலும் என்னால் உனக்கு சோதனைகளும் விளையாது. இனி நாம் துவங்க இருக்கும் நமது புதிய தாம்பத்திய வாழ்க்கையானது அநேக கலைகளுக்கும் ரசனை மிகுந்த படைப்புகளுக்கும் உருவளிக்கும். இனி சிருஷ்டியில் வரலாற்றில் மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயம் துவங்கவிருக்கிறது. நீ என்னை மீண்டும் அடைவதற்காக இத்தனை பிரயத்தனத்திற்காவிடில் துன்பங்களை சகித்திருக்காவிடில் இந்த இணைப்பு சாத்தியப்பட்டிருக்காது பார்வதி. இதற்காக உனக்கு என் நன்றிகள். பார்வதியே சிவன், சிவனே பார்வதி என்றீர்கள். பரஸ்பர வேறுபாடுகள் இல்லையெனில்
இதன் முழுமையான அர்த்தம் ஒன்றே. தம்மை அடைய பிரயத்தனங்கள் மேற்கொண்டவள் பார்வதி அல்ல, அதுவும் சிவனேதான். பார்வதி சகித்ததாக தென்படும் துன்பங்கள் யாவும் சிவன் சுமந்த துன்பங்களே. சோதனைகளுக்கு ஆட்பட்டது பார்வதி அல்ல, அதற்கு உட்பட்டவரும் சிவனே. பின் அதற்கென நன்றியுரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை சுவாமி. தமது லீலைகளை முன்னரே அனுமானிப்பது அசாத்தியம் என உணர்ந்தேன். எனினும் தாம்பத்தியத்தில் பிரத்யட்சமற்ற இந்த ஒரு ஸ்வரூபம் அனைத்திலும் அதிகம் கவரக்கூடியது. இது கணவன் மனைவியிடையே உறவினர் சுமூக நிலை நிலவச் செய்கிறது. இனி தம்மால் சிருஷ்டி முழுவதற்கும் அளிக்கப்படவிருக்கும் வஸ்துக்களை காண என் மனம் மிகுந்த உத்வேகம் கொண்டிருக்கிறது சுவாமி. தம் படைப்புகளினால் அண்ட சராசரங்களிலும் அரும்பெரும் கலைகள் பலவற்றிற்கு வழிவகுக்க வேண்டும். நாராயண நாராயண. வரவேண்டும் தேவரிஷி. வாழ்த்துக்கள் பிரபு, வாழ்த்துக்கள். இறுதியில் தமது சகோதரியான அன்னை பார்வதி ஜோதிமயமான தனது சத்திய சுரூபத்தையும் தமது கடமைகளின் அத்தியாவசியத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அத்துடன் பிரபு நமது சர்வேஸ்வரரும் உகந்ததொரு மார்க்கத்தினை கைகொண்டு அவர்களுக்கு இந்த சத்தியத்தின் தரிசனத்தை அளித்துள்ளார். என்றும் எப்போதும் அன்பு வெற்றி பெறும் போது அதனால் என் உள்ளம் பரவசம் கொள்கிறது. இருப்பினும் பிரபு, கலைகளை படைக்கவிருப்பதாக கூறிய மகாதேவரின் தாத்பரியம் என்ன? தேவரிஷி, நான் இந்த பார்க்கடலிலும் பிரம்மதேவரானவர் சத்தியலோகத்திலும் வாசம் செய்கிறார். மும்மூர்த்திகளான எங்களில் மாத்திரம் மகாதேவர் மட்டுமே எந்த ரூபத்திலும் அவதரிக்காமல் சாட்சாத் தன் உருவத்திலேயே தன் பூவுலக பக்தர்களின் அருகாமையிலேயே வசிக்கிறார். சிருஷ்டியின் பரிபாலனம் பிரதானமாக ஈசனது வாழ்வை அடிப்படையாக கொண்டே இயங்கி வருகின்றது. இந்த காரணத்தினால்தான் அகிலாண்டேஸ்வரராலும் தேவி பார்வதியாலும் எந்த சிருஷ்டியில் லீலை நிகழ்த்தப்பட்டதோ அதன் தாக்கத்தினால் பூவுலகத்தில் துன்பம், அழிவு மற்றும் போராட்டம் வெளிப்பட்டது. இருப்பினும் அந்த காலம் கடந்தானது. தேவி பார்வதியும் மகாதேவரும் தமது தாம்பத்தியத்தில் ஒரு ஸ்திரத்துவத்தை பெற்ற பிறகு இந்த சிருஷ்டியில் அமைதியையும் சீர்முறைகளையும் மீண்டும் ஸ்தாபிக்கும் பொருட்டே மகாதேவர் கைலாயத்தில் பல புதிய கலைகளை படைக்கவிருக்கிறார். அந்த புதுமையான படைப்புகளை தேவி பார்வதிக்கும் மகாதேவருக்கும் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்த வல்லது. அதற்கு கிடைக்கும் பலனாக அவர்களுக்கு ஓர் புதல்வனும் உதிப்பார். அப்படியெனில் அதற்கான வேலை நெருங்கியதா பிரபு? அதில் ஐயம் என்ன தேவேந்திரா? அவர்களது அந்த புதல்வனை தாரகாசுரனை வதம் புரிவான். அந்த புதல்வனை தமக்கு தன் அதிகாரத்தை மீட்டளிப்பான் தேவேந்திரா. விடிகாலை பொழுதனில் மகாதேவர் சென்றிருங்கே, செல்லும் இடத்தையும் கூறவில்லையே.
அவசியம் நந்தி இது குறித்து அறிந்திருக்க வேண்டும். பணிகிறேன் அன்னையே. எல்லா நலனும் பெறுவார். கைலாயம் முழுவதும் நான் உங்கள் பிரபுவை தேடியானது, எனினும் எங்கும் தென்படவில்லையே. இச்சமயம் அவர் உள்ள இடத்தை நீ அறிவாயா? அன்னையே, இன்று விடிகாலை பொழுதில் அவர் மானசரோவர் நோக்கி செல்வதை கண்டேன். மானசரோவருக்கா? ஆகட்டும், நானும் மானசரோவருக்கு செல்கிறேன். ஒரு சமயம் நான் சென்ற பின் அவர் இங்கு வர நேர்ந்தால் அவருக்கு தெரிவித்து விடு. ஆகட்டும் தாயே. நாமும் அன்னையை பின்தொடர்ந்து செல்லுதல் அவசியம். ஒருவேளை மீண்டும் புதிய சங்கடம் ஏதேனும் விளைய உள்ளதா? ஆனால் அமைதியாக செல்ல வேண்டும். நாம் அவர்களை பின்தொடர்ந்து செல்வதை அன்னை எக்காரணம் கொண்டும் மறியலாகாது. விளங்கியதா? வாருங்கள். கைலாயம் முழுவதும் வெகு நேரமாக தம்மை தேடினே. முன்பே உரைத்தேனே பார்வதி, புதுமையான படைப்புகளை உருவாக்குவதே என் நோக்கம். இது என்ன வஸ்து சுவாமி? பகடட. இதற்கு பகடையாட்டம் என பெயரிடலாமா? இனி வரவிருக்கும் யுகங்கள் அனைத்திலும் இது முக்கிய பங்கு வகிக்கும். நந்தி, உடன் சிவகணங்கள் அனைவரும் வெளிவாருங்கள். இதை பாருங்கள், இதுவே பகடையாட்டம். அனைத்திலும் முன்பாக இந்த பகடையாட்டத்தை தாம் படைக்க காரணம் உண்டா? ஆம் பார்வதி. இந்த அன்னங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதை கண்டீர். அண்ட சராச்சரங்களிலும் மாத்திரம் அன்பின் வெளிப்பாட்டினால்தான் எந்த தாம்பத்தியத்திலும் பரஸ்பர புரிதலும் ஈடுபாடும் மகிழ்ச்சியும் உருப்பெறுவதை உணர்ந்தேன். அதில் ஈடுபடுவது விலங்குகளானாலும் பட்சிகளானாலும் மானிடரானாலும் தேவர்களானாலும் அசுரர்களானாலும் இறைவனே ஆனாலும் இந்த விதியே பொருந்தும். இந்த பகடை ஆட்டத்தினில் அன்போடு வாழ்க்கையின் சாரமும் ஒளிந்துள்ளது. ஒரு விதத்தில் நான் வாழ்க்கையின் அனைத்து சங்கடங்களையும் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளையும் கருத்தில் கொண்டே இதனை படைத்திருக்கிறேன். விளக்கிக் கூறுங்கள். இந்த கற்கள் மானிடர்களை பிரதிபலிப்பவை. மானிட வாழ்வும் இந்த பகடையாட்டம் போன்றது. அவர்கள் விதியை பொறுத்தே வாழ்வு அமைகிறது. அற்புதம், அதி அற்புதம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனினும் எந்த விளையாட்டிலும் விதிமுறைகள் அவசியமானது. இந்த பகடை ஆட்டத்திற்கு விதிமுறைகள் ஏதும் நிர்ணயித்தீர்களா? பகடை ஆட்டத்தில் எந்த விதிமுறைகளும் அவசியமில்லை பார்வதி, அதுவே இதன் சிறப்பு அம்சமாகும். வேண்டும் எண்ணிக்கை வெளிப்படாத மட்டும் பகடையை உருட்டுவதில் தடைகளேதும் கிடையாது. மனம் வேண்டிய எண்ணிக்கையை பெற்ற பின்னரும் கற்கள் குறிப்பிட்ட திசையில் நகர வேண்டிய அவசியமும் இல்லை. கற்கள் எந்த திசையிலும் நகரலாம், அதுவே இதன் சிறப்பு. அற்புதம், மிக பிரமாதம். மகாதேவர் வியத்தகு விளையாட்டை நிர்மாணித்துள்ளார். இல்லை தேவகுரு, படைத்ததென்னவோ மகாதேவர்தான். எனினும் இந்த விளையாட்டு மகத்துவம் பெற வேண்டுமெனில் இதன் விதிமுறைகளினால் அன்னை பார்வதி மகிழ்ச்சியுற வேண்டும். இல்லையேல் இந்த அற்புத படைப்பானது வியர்த்தமாகும். வா பார்வதி, இந்த அற்புத விளையாட்டை துவங்கலாம்.